எலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயண கிருஷ்ணாய கோவிந்தாய. பராசர ஜோதிட மணிமன்றத்திற்கு இனிய மாலை வணக்கம். குழுவில் உள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே இனிய மாலை வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நான் குழுவில் இன்றைக்கி வந்திருக்கேன். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சார் சரவணன் சார் உங்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம். என்னுடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த ஸ்திர லக்னங்களுக்கு பாதகாதிபதியும் பக்தியாதிபதியும் ஒருவராக தான் வர்றாரு. அவர் வந்து அந்த லக்னத்துக்கு நன்மையை செய்வாரா தீமையை செய்வாரா, இதுதான் சார் பெரிய ஒரு தீர்க்க முடியாத கேள்வியாக இருக்குது. இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள் சார், விளக்கம் சொல்லுங்கள் சார். மிக்க நன்றி சார், அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்மா. இப்போ வந்து ஸ்திர லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த நான்குமே ரிஷபத்துக்கு எடுத்தோம்னா பாக்கியாதிபதி அப்படிங்கிற 9 கூடையவன் 10 கூடையவன் இரண்டுமே சனி பகவான். அவருக்கு யோகாதிபதியாகவும் சனி பகவான் வருகிறார். ஜாதகங்களில் பார்க்கும்போது ரிஷப லக்னம், ரிஷப ராசிக்கு சனி பகவான் யோகத்தை தான் கொடுக்குறாரு. குரு பகவான் எப்படின்னா, அவங்களுக்கு வந்து 8 கூடையவனும் 11 கூடையவனாக வர்றாரு. இப்போ குரு பகவான் வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசி அதை பறிமுதல் பண்ணி விடுவார். சனி பகவான் திசையிலே அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறிடுவாங்க, முன்னேற்றத்தை அடைகிறார்கள். இப்போ ரோகிணி நட்சத்திரம் புள்ளி விழுந்திருக்கவங்க, கார்த்திகை நட்சத்திரம் விழுந்திருக்கவங்க, இந்த கார்த்திகை நட்சத்திரம் புள்ளி இருக்கவங்களுக்கு சனி பகவான் அவ்வளோ யோகத்தை கொடுக்கறதில்ல, அது சூரியன் நட்சத்திர புள்ளியாக இருக்கனால. இப்போ ரோகிணி மிருகசீரிடம் நட்சத்திர லக்ன புள்ளி இருக்கவங்களுக்கு சனி பகவான் திசையிலே யோகங்களை அள்ளி வழங்குகிறார் என்பது உண்மை. குரு திசையில் அவங்களுக்கு வந்து 100 ரூபா வரவு இருந்ததுன்னா 70 ரூபா செலவு இருக்கும். சனி திசையில் வரவுகள் கம்மியாக இருக்கும், 100 ரூபா வராது, ஒரு 60 ரூபா வரும். ஆனால் செலவு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாயாக இருக்கும். அப்போ மிச்சம் பேலன்ஸ் அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்க்கும்போது 9 கூடைய செவ்வாய் 4 கூடையவனாக வருகிறார் பாக்கியாதிபதி. அவர் வந்து வீடு கொடுப்பார், வீடு கெட்ட வைப்பார். அந்த வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாட்ட அந்த வீடு சரியாக ஃபினிஷ் பண்ண முடியாத அமைப்புகளை கொடுத்து விடுவார். அவருடைய திசாபுத்தி காலங்களை தான் நம்ம பார்க்கணும். திசாபுத்திகளில் வீடு கெட்ட வைப்பார், இடம் வாங்கி வைப்பார், ஆனால் அதில் கொஞ்சம் வில்லங்கங்களையும் உருவாக்குவார். அவங்க அடுத்த திசாபுத்தியில் தான் அதை சரி பண்ண முடியும். சிம்ம லக்னக்காரங்களுக்கு 7 வருஷம் தான் செவ்வாய் திசை வரும். இப்போ 7 வருஷம் ரொம்ப மோசம்லாம் கொடுக்கறதில்ல, துன்பத்தை, அதாவது துன்பத்துக்கு பின் இன்பம், இன்பத்துக்கு பின் துன்பம். இப்போ ஒரு வாகன தொழில் பண்ணுறான்னா ஒரு 2 லாரியை விற்க வச்சு மகர லக்னத்துக்கு இருக்கும். அவங்க வந்து கியர் இல்லாத வாகனங்களை ஓட்டணும், தேவையற்ற ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கணும். கல்வி கடன், கல்விக்கு ஒரு குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு பணம் கொடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு சிறப்பை தரும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துக்கு 9 கூடைய சந்திரன் யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக லக்னத்தில் உள்ள லக்ன புள்ளியில் பார்த்தீங்கன்னா அனுசத்துக்கு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா அனுசத்துக்கு அதுக்கு முன்னால் வந்த சூரிய திசை யோகத்தை கொடுக்காது. கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சைலண்டாக இருக்க வைக்கும், வேலை இருக்காது, மனைவியால் தான் வருமானம் ஓடும், குடும்பமே ஓடும் அப்படிங்கிற மாதிரி விருச்சிகத்தில் கேட்ட நட்சத்திரம் லக்ன புள்ளி இருக்கவங்களுக்கு இருக்கும். விசாக நட்சத்திரத்துக்கு புதன் திசை யோகத்தை கொடுக்கும், பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காது, பரவாயில்லாத ஒரு லெவலில் கொண்டு வந்து அவங்கள உட்கார வைக்கும். இவங்க வந்து வழிபடக்கூடிய ஆலயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பாதகாதிபதி திசை புத்திகளில் ரிஷப லக்னக்காரங்க பசுமாடு இருக்கிற ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆலயம் செல்லலாம், பெருமாள் ஆலயங்களுக்கு செல்வது சிறப்பு.
இந்த சிம்ம லக்னக்காரங்க வந்து முருகன் வழிபாடு பண்ணிக்கலாம், பழனி ராஜ அலங்கார படத்தை வச்சுக்கலாம், பழனி முருகன் ஆலயத்துக்கு மாசந்தோறும் போறது சிறப்பு, இல்லாட்டா ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை செல்வது சிறப்பை தரும். கும்ப மகர லக்னத்தை பொறுத்தவரைக்கும் புதன் அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு கல்வி செலவுக்கு இலவச பாடசாலை நடத்துறது, நோட்டு புக்கு வாங்கி அளிக்கிறது, பேனா வாங்கி நண்பர்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு பேனா பரிசளிப்பது சிறப்பை தரும். இவங்க வந்து பஞ்சாயத்துக்கு போனாங்கன்னா இவங்க தான் கடைசி தண்டம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துடும். அதனால் பஞ்சாயத்து வழக்கு இதில் போகக்கூடாது. விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இவங்களுக்கு சந்திரன் அப்படிங்கும்போது இவங்க வந்து பௌர்ணமி கிரிவலம் அம்மன் ஆலயங்கள் செல்வது சிறப்பை தரும். நன்றி, வணக்கம். பராசர ஜோதிட மணிமன்றத்திற்கு இனிய மாலை வணக்கம். சரவணன் ஐயா அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருந்த கேள்விக்கு நல்ல ஒரு விடை தீர்வு சொல்லியிருக்கீங்க ஐயா. எனக்கு வந்து நல்ல ஒரு பரிகாரத்தையும் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு வந்து இந்தந்த லக்னக்காரவங்க என்ன கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நாளாக இருந்த ஒரு குழப்பம் எனக்கு. இது வந்து ஸ்திர லக்னங்களுக்கு பாதகாதிபதியும் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான், அவர் நன்மை செய்வாங்களா தீமையை செய்வாங்களா அப்படின்ட்டு ரொம்ப குழப்பம் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்குங்க ஐயா. பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகம் வந்து யோக ஜாதகமாக அவயோக ஜாதகமானு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் வக்கரம் பெற்ற கிரகங்கள் வர்க்கோத்தம் மாசுனால் அது நன்மை செய்யுமா தீமையை செய்யுமா, கோழி மீச்சி குஞ்சு சாகுமா, இப்படி கேள்விகள்லாம் இருக்குது. அதுக்கு பதில் வரிசையாக வரும் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம். நன்றி.